பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் அப்படின்றத பார்த்துருவோம். பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டிடி அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், ஸோ எவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ தட் இஸ் பவர். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டார்க்கு அப்படின்றது வரும். எப்பயுமே ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷனில் பவர் இஸ் ஈக்குவல் ஒர்க் பை டைம். இங்கே என்னென்னா ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரொட்டேஷன் ஆகும்போது ஆங்கிள் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதான் ரொட்டேஷன் வந்து டவுன் எடுத்திருக்காங்க, ஆங்கிள் வந்து டி தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் டிடி அப்படின்னு எடுத்திருக்காங்க. தேர்ஃபோர் DW is equal to, that is, இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது டிடி டிடி கேன்சல் ஆகிடும். ஸோ DW இஸ் ஈக்குவல் டு டவு இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ டவு இன்ட்டு டி தீட்டா இஸ் DW வேல்யூ. ஓகே, இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ பி டவு ஒமேகா அப்படின்னு வரும். திஸ் இஸ் பவர் வேல்யூ ஃபார் த ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனில் பவர் வேல்யூ. ஸோ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் பை டைம். ஸோ ரொட்டேஷனில் பவர் வேல்யூ இஸ் டவு இன்ட்டு ஒமேகா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ ரொட்டேஷன் பவர் வேல்யூ டவு இன்ட்டு ஒமேகா. மோஸ்ட்லி இந்த ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தி ஆனலாக் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி பவர் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுதான் ஒர்க் பை டைம் பேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, மோஸ்ட்லி இதை படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கம்பேரிசன் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ். வாட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் குவான்டிட்டிஸ். நம்ம இப்போ சால்வ் பண்ணதுலேருந்து நம்ம கொடுத்துருப்பாங்க டயக்ராம். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் மட்டும் பார்த்துங்க. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ரொட்டேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தீட்டான்றது கிடைக்கும். அதே போல் டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது டைம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே போல் இங்கே ரொட்டேஷன் ஆகிறதும் ஆல்சோ டைம் தான் நம்ம, அது டைம் வந்து டி அப்படின்னு எடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் ஆஃப் த வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், தட் இஸ் வெலாசிட்டி. இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்ற வரும், அதாவது சேஞ்ச் ஆஃப் த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், தட் இஸ் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷனும் ரொட்டேஷன் டிமென்ஷன். அதே போல் ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்ச் ஆஃப் த வெலாசிட்டி பை டைம். இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு வரும், தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை டைம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸோ மாஸ் எம் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்போது அதனோட மாஸ் எம். இங்கே ரொட்டேஷன் ஆகும், அதனால் அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா க்ரியேட் ஆகும் ஐ. அதே போல் இங்கே ட்ரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண சம் தான். நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம் பார்த்தோன்னா பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டம் எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ரொட்டேஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் எஃப் இன்ட்டு டெல்டி இஸ் ஈக்குவல் டு டெல் பி, திஸ் இஸ் டவ். இங்கே எஃப் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம், டார்க்கு அப்படின்றது கொடுப்போம். ஸோ டவு டெல்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே மொமெண்டம் க்ரியேட் ஆகும், இங்கே ஆங்குலர் மொமெண்டம், தட் இஸ் டெல் எல். நெக்ஸ்ட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு எஸ், எஃப் இன்ட்டு எஸ். நெக்ஸ்ட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் எஃப் எஃப் இன்ட்டு எஸ், தட்ஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டவு இன்ட்டு தீட்டா.
then kinetic energy is of m e square. So rotational paathina kinetic energy of I omega square. Idha nama solve pannirpom. So p is equal to f into v paathina edhukku translation ku, and p is equal to tau omega for the rotational. Okay, so this next rolling motion, this is very important. Already nama paathirpom rolling motion appadina endha or object nama friction la paathirpom rolling friction appindrathu adhe concept dhaan rolling motion appindrathu. So or object innor object or place la irundhu innor place ku nama kondu povaradhu easy ah kondu povaradhukku enna method use pannom appadina that is rolling motion. For example, ஒரு பஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ பஸ் ஆர் இல்லை எனி ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி மூவ் ஆகுது, கீழே இருக்கிற டயர்னால தான். அந்த டயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோலிங்காக இருக்கும். ஸோ அந்த ரோலிங் மோஷன் அப்படின்னா அது ரொட்டேஷன் ஆகும், அதே போல் டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஸோ இந்த மோஷன் இருக்கும்போது தான் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த பார்ட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது கீழே இருக்கிற அந்த டயர்னால். ஸோ எல்லா பிளேஸ்லையும் ஸ்பியர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அங்கே ரொட்டேஷன் இருக்கும், அங்கே ரோலிங் மோஷன் இருக்கும். இப்போ சூட் கேஸில் பார்த்துருப்போம், ஒரு சூட் கேஸ் எடுத்துருப்பாங்க, சூட் கேஸில் கீழே உங்களுக்கு வந்து ஒரு ரோலிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலம் நம்ம ஈஸியாக சூட் கேஸை ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகலாம். ஸோ தட்ஸ் அ ரோலிங் மோஷன். அங்கே ரோலிங் ஆகும்போது ஒரு ரொட்டேஷன் ஆகும், ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுக்கும். ஏன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஸோ ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ரொட்டேஷன் மோஷன் இருக்கும். இதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகும். ஓகே, ரொட்டேஷன் ஆகும், அதே போல் டிரான்ஸ்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும், இதுதான் ஒரு டயர் அப்படின்னா இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இந்த டயரில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த டய இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் ஆகும், ரோலிங் ஆகும்போது இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இங்கே வரும், இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இங்கே வரும், இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இங்கே போகும். ஸோ ரொட்டேஷன் ஆகும் எல்லா பார்ட்டிகல்ஸுமே, ஆனால் அதில் ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் மட்டும் ரொட்டேஷன் ஆகாது. அது எந்த பார்ட்டிகல்ஸ்னால் சென்டர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் ஆகும். ஆல்சோ வந்து தட் இஸ் இந்த பார்ட்டிகல் இப்படி ரொட்டேஷன் ஆகும், இந்த பார்ட்டிகல் இப்படி ரொட்டேஷன் ஆகும், அதே போல் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் ஆகுதுன்னா ஸோ என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதே போல் இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் ஆகுதுன்னா அதே போல் டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் சென்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி டிரான்ஸ்மிட் ஆகும், ரொட்டேஷன் ஆகாது சென்டரில் இருக்கிறது மட்டும் தான். ஏ ஓகே, பிகாஸ் ஏன்னா சென்டரில் இருக்குது, அப்போ இது ஒன்லி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் வந்து வி சிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்டர் ஆஃப் த மாஸ், மாஸ் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரோலிங் மோஷனோட கான்செப்ட். இந்த காம்பினேஷன் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் சொன்னது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், வந்து ரோல் ஆகுது, இங்கே வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறாங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் இனிஷியல் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது இது ரொட்டேஷன் ஆகும்போது இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இங்கே போகும். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இங்கே வரும், அதுதான் அந்த பொசிஷன். ஸோ இங்கே வந்து ரொட்டேஷன் ஆகி இங்கே வரும் அந்த பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, அதே போல் இங்கே இருக்கிறது இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, அதே போல் இந்த பார்ட்டிகல் இன்னொரு ரொட்டேஷன் ஆகும்போது இது ஒரு ரொட்டேஷன் ஆகும் இங்கே வரும். ஸோ அதுதான் இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே வருது. ஓகே, ஆனால் சென்டர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொட்டேஷன் ஆகாது, டிரான்ஸ்லேஷன் மட்டும் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ரொட்டேஷன் ஆகுறது. ஸோ அனதர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். இது சைக்ளாட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஜெக்ட் ரோல்ஸ் அந்த ரெவல்யூஷன் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ ஸ்லிப் ஆகாமல் ரோல் ஆகும்போது அதனோட டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷன் மோஷன். ஓகே, ஸோ இதான் அதை சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு பார்ட்டிகல் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் வி டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதே போல் ரொட்டேஷன் இருக்கும், அப்போ தான் இந்த வெலாசிட்டி இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், சைடு ரொட்டேஷன் இருந்ததுன்னா அந்த பார்ட்டிகல் இங்கே டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் பார்ட்டிகல், திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ், இது ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்மிட் மட்டும்தான் ஆகும். ஸோ அதே போல் இங்கே ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து கொடுத்துருக்காங்க, அதே போல் வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் ஆஃப் த காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், இந்த பாயிண்ட் காண்டாக்ட், இதுவும் அதே போல் இதுக்கு ரொட்டேஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதில் வெலாசிட்டி இந்த சைடு இருக்கும், இது பாயிண்ட் காண்டாக்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹென்ஸ் இங்கே கன்சிடர் பியூர் ரோலிங் த டூ டிஃப்ரெண்ட் வேஸ். அப்போ ரோல் ஆகுது பியூரா அப்படின்னா ரெண்டு வேல ரோல் ஆகணும், ஒன்று வந்து காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்டு ரொட்டேஷன் மோஷன் அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கணும், ரொட்டேஷன் மோஷனும் இருந்தால் தான் அங்கே உங்களுக்கு பியூர் ரோலிங் அப்படின்றது கிடைக்கும். ஆர் மொமெண்டரி ரொட்டேஷன் மோஷன் அபவுட் பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட். ஸோ மொமெண்டரி ரொட்டேஷன் இருக்கணும், ஒரு பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட் போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் த பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட் இஸ் மொமெண்டரி இஸ் ரெஸ்ட் பியூர் ரோலிங் இஸ் ரிசல்ட் இன் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம ரெஸ்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பியர் வந்து ரெஸ்டில் இருக்குது அப்படின்னா அங்கே வெலாசிட்டி வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட் வி டிரான்ஸ்லேஷன் ஃபார்வேர்ட் அண்ட் ரொட்டேஷன் இஸ் பேக்வேர்ட். ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து ஃபார்வர்ட், ரொட்டேஷன் பேக்வேர்டில் இருந்ததுனா அங்கே வெலாசிட்டி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு நாலு அஞ்சு பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்காங்க, 1, 2, 3, 4. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம்னா டிரான்ஸ்லேட் ஆகுது, அதே போல் ரொட்டேஷன் ஆகும். ஸோ மோஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த பார்ட்டிகல் பொறுத்து. ப்ளஸ் திஸ் இஸ்
ரொட்டேஷன் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா இங்கே டிரான்ஸ்லேஷன் ஆகிறது காமிச்சிருப்பாங்க, இங்கே ரொட்டேஷன் ஆகிறது காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் பொறுத்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் இங்கே பார், ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது இந்த பார்ட்டிகல்ஸ். ஸோ இது இந்த டைரக்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் இருக்கும்போது, இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் இருக்கும்போது. பட் ஆனால் சென்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வி வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ் இந்த ஃபார்முலா பார்த்துங்க. ஸோ ரொட்டேஷன் சென்டர் ஆஃப் த மாஸ் பார்ட்டிகளோட ஃபார்முலா, தட் இஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஆங்கிள் ஒமேகா அண்டு அதனோட ரேடியஸ், இதை பொறுத்து தான் அந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி இருக்கும். பட் ஆனால் ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் ஆகும் அந்த சென்டர் ஆஃப் த பார்ட்டிகளோட. ஓகே, அதனோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ விசிஎம் இஸ் ஈக்வல் ஆர் ஒமேகா, இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஸ்லிப்பிங் அண்டு ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரோலிங் மோஷனை பொறுத்து ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரோலிங் மோஷனில் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும், ரொட்டேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன், ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஸ்லிப் ஆகணும் மூவ் ஆகும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு செர்டன் பொசிஷனில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு மூவ் அவுட் ஆகும். ஸோ அது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டிஃபரன்ஷியேஷன். ஸ்லிப்பிங் அப்படின்றது சறுக்கிக்கிட்டு போகிறது, ஸ்லைடிங் அப்படின்றது வழுக்கிட்டு போகிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மழையில் போகிறீங்க அப்படின்னா, அப்போ பைக் ஃபாஸ்ட்டாக போகும்போது சடன் பிரேக் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகிட்டே மூவ் அவுட் ஆகும், அது வழுக்கிட்டு போகிறது, அதுதான் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பிங் அப்படின்றது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போகிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் போடும்போது வேறு டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு சாஞ்சு போகும், அது வந்து ஸ்லைடிங் சர்க்கிட்டு போய் விடறது. ஸோ ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக இப்போ ஒரு ஒரு வண்டி வந்து ஸ்டேஷனில் இருக்குது, ஸ்டேஷனில் இருக்கும்போது திரும்ப நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர் பேக்வேர்டில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஸ்லைடிங், அதை வந்து ஒரு ஸ்லைடிங் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா ரொட்டேஷன் மோஷன் டிரான்ஸ்லேஷன் மோட்டரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பைக் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் போட்டிங்கன்னா அங்கே ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும், ஒன்லி டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நடக்கிறது வந்து ஸ்லிப்பிங். ஸோ அதுதான் சேஞ்சஸ் இருக்கும், அதை நாங்கள் சொல்கிற மாதிரி. இதுதான் வந்து ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங். வென் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இட் ஆல்வேஸ் டென்ஸ் டு ரோல் ஆன் எனி சர்ஃபேஸ் விச் ஹேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எனி வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ. கண்டிப்பாக கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் ஜீரோவாக இருந்தால் தான், ஜீரோவை விட அதிகமாக இருந்தால் தான் அங்கே வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆக முடியும். இந்த ஃப்ரிக்ஷன் தட் எனேபிளிங் த ரோலிங் மோஷன் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அப்போ மூவ்மெண்ட் ஆகும்போது அங்கே என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கோ அந்த ஃப்ரிக்ஷன் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. In pure rolling, there is no relative motion of the point contact with the surface. In pure rolling, there are relative motions. Then the rolling of the object speeds up and slows down. If the rolling of the object the speeds increase or down. ஸோ டவுன் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணணும், டவுன் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆக்சலரேட். அப்போ என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகும், ஸ்பீடு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அண்டு டீஸ் ஆக்சலரேட் ஆகும், ஒன்று அதிகமாகலாம் இல்லை குறையலாம் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் திஸ் சடன்லி அப்பர்ஸ் மேக்ஸ் த ரோலிங் ஆப்ஜெக்ட் ஸ்லிப் ஆகிடுது. அந்த டைமில் தான் என்ன ஆகும்னா ஸ்லிப் ஆகும் ஆர் ஸ்லைட் ஆகும். அப்போ எப்படி ஸ்லைட் ஆகுது அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் இஸ் த கேஸ் வென் சென்டர் ஆஃப் மாஸ் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா, தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் கிரேட்டர் தன் ரொட்டேஷன். உங்களுக்கு என்ன ஆகும்னா சடனாக நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் போகிறீங்க அப்படின்னா ரொட்டேஷன் கம்மியாகிடும், டிரான்ஸ்லேஷன் அதிகமாகும், கண்டிப்பாக அங்கே ஸ்லைடிங்ன்றது இருக்கும், சறுக்கிட்டு போகும், அதுதான் சறுக்குதல் வழுக்குதல் அப்படின்றது. உங்களுக்கு அது ரீசன் என்னென்னா டிரான்ஸ்லேஷன் இஸ் கிரேட்டர் தன் ரொட்டேஷன், அண்டர்லைன் பண்ணிங்க, டிரான்ஸ்லேஷன் கிரேட்டர் தன் ரொட்டேஷன் வந்துனா உங்களுக்கு அங்கே ஸ்லைடிங்ன்றது இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்னா சென்டர் ஆஃப் த மாஸ் வெலாசிட்டி ஆர் ஒமேகாவோட அதிகமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது அதிகமாக இருக்கும். அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு ரேடியஸ் ரெண்டுமே வந்து இதுக்கு ஹையஸ்ட் கம்மியாக இருக்கும்போது அங்கே உங்களுக்கு என்னென்னா ரொட்டேஷன் வந்து என்ன ஆகிடுது கம்மியாகிடுது. ஸோ டிரான்ஸ்லேஷன் அதிகமாகிடுது. ஸோ அப்போ உங்கள் ஸ்லைடிங் நடக்கும். த டிரான்ஸ்லேஷன் இஸ் மோர் தேன் ரொட்டேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அதிகமாகிடும், ரொட்டேஷன் கம்மியாகிடும். திஸ் கைண்ட் ஆஃப் மோஷன் ஹேப்பன்ஸ் வென் சடன் பிரேக் இஸ் அப்ளைட் இன் த மூவிங் வெஹிக்கிள்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ் என்டர்ஸ் இன் த ஸ்லிப்பரி ரோடு. அதே போல் ஸ்லிப்பரி ரோடில் மூவ் ஆகும்போது இதுதான் நடக்கும். என்ன ஆகும்னா அங்கே ரொட்டேஷன் கம்மியாகிடும், டிரான்ஸ்லேஷன் அதிகமாகும், ஸ்லிப் ஆகும். இன் திஸ் கேஸ் த பாயிண்ட் கான்டாக்ட் ஹஸ் மோர் ஆஃப் வி டிரான்ஸ்லேஷன் தன் வி ரொட்டேஷன் ஏன்ஸ் இட் இஸ் ரிசல்டன் வெலாசிட்டி இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன் இன் ஃபைப். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் எஃப்கே ஆப்போசிட் ரிலேட்டிவ் மோஷன் ஏன்ஸ் இட் ஆக்ஸ் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் ரெடியூசஸ் த டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்பவுமே என்ன ஆகும்னா டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பைக் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாப் போகிறோம், பிரேக் போடுறோம் அப்படின்னா வண்டியில் இப்போ ஃபாஸ்ட்டாக போயிடும், பிரேக் போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷன் கம்மியாகும், டிரான்ஸ்லேஷன் அதிகமாகிடும். டிரான்ஸ்லேஷன் ஆகும்போது அதிகமாகும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் ஆகிடும் வண்டி. ரெடியூசஸ் டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி அண்ட் இன்க்ரீஸஸ் ரொட்டேஷன் வெலாசிட்டி.
till they become the equal and opposite and pure rolling. அப்போ வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அப்போ வந்து ரொட்டேஷன் கொஞ்சம் அதிகமான, ஸோ ஈக்குவலாக மாறும். ஸோ ஸ்லைடிங் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். ஸோ அந்த ஸ்லைடிங் மீன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஸ்லைடிங் மீன்ஸ் தட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், தட் இஸ் ஸ்லிப்பிங் ஆர் ஸ்லைடிங் ஃபார் த ரெஸ்ட். பி ரொட்டேஷன், தட் இஸ் ஸ்லிப்பிங், ஸ்லிப்பிங் தட் இஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், வி ட்ரான்ஸ்லேஷன் கிராண்டர் தென் வி ரொட்டேஷன் தான் வந்து ஸ்லைடிங் அப்படின்றது. ஸ்லிப்பிங் மீன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் லெஸ் தென் ரொட்டேஷன். இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்மியாகிடும், ரொட்டேஷன் அதிகமாகச்சுன்னா அங்கே உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஸ்லிப்பிங் அப்படின்றது நடக்கும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, சடன் பிரேக், ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு நின்றுட்டு இருக்க வண்டி நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே வந்து ரொட்டேஷன் அதிகமாகும், ட்ரான்ஸ்லேஷன் ஏன்னா பொறுமையாக தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரொட்டேஷன் அதிகமாக வந்து ட்ரான்ஸ்லர், அப்போ சடன் பேக்வேர்டு உங்களுக்கு வரும், பார்த்துருப்பீங்க. ஓகே, அதுதான் அது வந்து ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொட்டேஷன் இங்கே என்னென்னா, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் வோல்டேஜ் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஒமேகாவாக இருக்கும். இந்த ரொட்டேஷன்ஸ் மோர் தென் ட்ரான்ஸ்லேஷன். திஸ் கைண்ட் ஆஃப் மோஷன் ஹேப்பன்ஸ் வென் வி சடன்லி ஸ்டார்ட் த வெஹிக்கிள், சடன்லி ஸ்டார்ட் த வெஹிக்கிள் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆர் த வெஹிக்கிள் இஸ் ஸ்டக் மட். ஸோ இன் திஸ் கேஸ் த பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட் ஆஸ் மோர் ஆஃப் வி ரொட்டேஷன் தென் வி ட்ரான்ஸ். ஸோ இங்கே ட்ரான்ஸ்லேஷன் விட ரொட்டேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இட் ஹாஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இஸ் த பேக்வேர்ட் டைரக்ஷன். ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டி பார்த்தா எந்த டைரக்ஷன் இருக்கும்னா, பேக்வேர்ட் டைரக்ஷன் இருக்கும். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த ரிலேட்டிவ் மோஷன். ஸோ நம்ம ரிலேட்டிவ் மோஷனுக்கு கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஹென்ஸ் இட் ஆக்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கறதுனால திஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ரெடியூசஸ் ரொட்டேஷன் வெலாசிட்டி. அண்டு இது என்னன்னா, இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறதுனா ரிலேட்டிவ் ரொட்டேஷன் வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும், அண்ட் இன்க்ரீஸ் த ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி அதிகமாகும். டில் தே பிகம் ஈக்குவல் அண்ட் ஆப்ஜெக்ட் செட்ஸ் பியூர் ரோலிங். ஸ்லிப்பிங் இஸ் சம்டைம்ஸ் எம்பாசிஸ் ஆஸ் அ பேக்வேர்ட் ஸ்லிப்பிங். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இட்ஸ் பேக்வேர்ட் ஸ்லிப்பிங் கலரும். இது பேக்வேர்ட் ஸ்லிப்பிங் மார்க் பண்ணுங்க, ஓகே, மார்க் பண்ணுங்கள், திஸ் பேக்வேர்ட் ஸ்லிப்பிங்கை மார்க் பண்ணுங்க. நீங்கள் பிக்சர் பார்த்தா சொல்லணும், திஸ் வி ரொட்டேஷன் அதிகமாகிடும், வி ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்மியாகிடும். ஸோ அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கும் அதே மாதிரி பிக்சர் பாங்க, வி ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் அதிகமாகும். ஸ்லிப்பிங் நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, என்னென்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டிஸ். ஸோ ப்ராப்ளம் முன்னாடி இருக்கும், இட்ஸ் எக்ஸாம்பிள் 5.21. The rolling wheel as velocity. இப்போ ரோலிங் ஆகுது ஒரு வீல், ஸோ அதனோட வெலாசிட்டி ஆஃப் இட் சென்டர் ஆஃப் த மாஸ், சென்டர் ஆஃப் த மாஸை பொறுத்த அதோட வெலாசிட்டி 5 meters per second இன்எஸ் ஒன். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.5 meter, அந்த வீலோட ரேடியஸ் 1.5 meter, அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் 3 radians per second இன்எஸ் ஒன். தென் செக் வெதர் இட் இஸ் அ பியூர் ரோலிங். ஸோ இது பியூர் ரோலிங்காக செக் பண்ண சொல்கிறாங்க, ஓகே, பியூர் ரோலிங்காக அப்படின்றது செக் பண்ணுவோம். ஸோ பியூர் ரோலிங் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன், ஈக்குவலாக இருந்தால் தான் அங்கே பியூர் ரோலிங். இப்போ நம்ம என்ன கால்குலேட் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி அது த வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் விசிஎம் இஸ் ஈக்குவல் டு 5 meters per second டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1.5 meter, அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 3 radians per second இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, வி ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தட் இஸ் ஆர் ஒமேகா, வி ரொட்டேஷன் ஆர் ஒமேகா. ஆர் கொடுத்துட்டாங்க ரேடியஸ் தட்ஸ் 1.5 meter, அண்ட் ஒமேகா கொடுத்துட்டாங்க தட் இஸ் 3 radians. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4.5 meters per second இன்வெர்ஸ் வருது. அப்போ வி சென்டர் ஆஃப் மாஸ் தட்ஸ் நாட் ஈக்குவல் டு வி ரொட்டேஷன், இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 5 meters per second இன்வெர்ஸ் வருது சென்டர் ஆஃப் மாஸ், இங்கே வந்து நம்மளுக்கு 4.5 வருது. ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் அது பியூர் ரோலிங் வரும், இங்கே ஈக்குவலாக இல்லை, என்னென்னா லெஸ் தனாக இருக்குது. அப்போ வி சென்டர் ஆஃப் மாஸ் ஹையராக இருக்குது, வி ரொட்டேஷன் பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ட்ரான்ஸ்லேஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா, இட் இஸ் நாட் பியூர் ரோலிங், பட் என்ன ஆகும்னா ஸ்லைடிங் நடக்கும். ஏன்னா இங்கே என்ன ஆகுது, ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனோட கம்மியாகுது, ஸோ ஸ்லைடிங் நடக்கும். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பியூர் ரோலிங், எ பியூர் இஸ் அஸ் பியூர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். பியூர் ரோலிங் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், காம்பினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்றது. வீ கேன் ரைட் டோட்டல் கைனடிக் எனர்ஜி அட் சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி டூ டு த ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், அந்த கைனடிக் எனர்ஜி டூ டு த ரொட்டேஷன் மோஷன். நம்ம ஆல்ரெடி தெரியும் கைனடிக் எனர்ஜி அப்படின்றது ஆஃப் எம்இ ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ கைனடிக் எனர்ஜி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ரோலிங் ஆகுதுன்னா அங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும், ரொட்டேஷன் நடக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும், ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது ரொட்டேஷன் நடக்கும்போது. ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் வந்து 5.6, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், திஸ் 5.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரோலிங் நடக்கும்போதும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது அங்கே கைனடிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்றா தான் நடக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெண்டுத்துக்கோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், ஆஃப் எம்இ ஸ்கொயர், ரொட்டேஷனுக்கு வந்து ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது. ஆஃப் எம்இ ஸ்கொயர் வந்து நார்மலாக கைனடிக் எனர்ஜி, ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனுக்கு ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர், இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து
ரெண்டு ஆட் பண்ணுது. இதுக்கப்புறம் வித் சென்டர் ஆஃப் த மாஸ் ரெஃபரன்ஸை பொறுத்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க வித் த பாயிண்ட் கான்டாக்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங், ப்யூர் ரோலிங் மோஷன் பார்த்துருப்போம். ஸ்லிப்பிங்னா என்னது, ஸ்லைடிங்னா என்னது, ரோலிங் மோஷன், அதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் மோஷன் என்னது, ரொட்டேஷன் மோஷன், அதே போல் டிரான்ஸ்லேஷன் மோஷனில் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன், ரொட்டேஷன் மோஷனில் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன், ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஒன்று பார்த்துருக்கோம், அந்த டேபிளை நீங்கள் அது தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டிஃபரன்ஷியேஷன்லேருந்து கண்டிப்பாக ஷார்ட் ஆன்சர் அப்படி இல்லைனா வந்து ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. கேரக்டர், நாலேஜ், கான்ஃபிடென்ஸ். SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Take for granted, easy for sure. Lovely teachers stand for wisdom. What's the culture we do pattern? Admission is going on from 3KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.